ரசவாதி போலோ அவர்களின் தி என்ற நூலின் தமிழாக்கம் தமிழாக்கமும் குரலும் சுப்பிரமணிய செல்வா சரி அப்படின்னா நீங்க ஏன் மெக்காவுக்கு போக கூடாது சந்தியாகு கேட்டான் ஏன்னா மெக்காவை பற்றிய எண்ணம் தான் என்ன உயிரோட வச்சிருக்கு இந்த அடுக்கு தட்டுகள்ல நிறைந்திருக்கிற உயிரற்ற பளிங்கு பொருட்கள் தினமும் பகலும் இரவும் சாப்பிடுகிற அதே மோசமான ஹோட்டல் என ஒவ்வொரு நாளும் எந்த மாற்றமும் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு முகம் கொடுக்க எனக்கு அதுதான் உதவுது அந்த கனவு நிறைவேறினா நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆனா நீ அப்படி இல்ல நீ உன்னோட மந்தைகளை பற்றியும் பிரமிடுகளை பற்றியும் கனவு காண்கிற நீ என்னை விட வித்தியாசமானவன் நீ உன் கனவுகளை நனவாக்கணும்னு ஆசைப்படுற ஆனா நான் கனவு காண மட்டுமே விரும்புறேன் பாலவனத்தை கடந்து மக்காவை அடைந்து அங்குள்ள புனித கருப்புக்களை ஏழு முறை சுற்றி வந்ததை தொடுவதாக இதுவரை ஆயிரக்கணக்கான முறை கற்பனை செய்திருக்கிறேன் என் பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு முன்னால இருக்கிறவங்க அவங்க பேசுறது அங்க நடக்கிற பிரார்த்தனை என்று எல்லாத்தையும் கற்பனை செஞ்சிருக்கிறேன் ஆனா அதெல்லாம் நடக்காம ஏமாற்றமாகி விடுமோன்னு பயமா இருக்கு அதனால அதை கனவாவே வச்சிருக்கிறேன் அன்றே அந்த வியாபாரி சந்தியாகுவுக்கு அந்த காட்சி பெட்டியை செய்வதற்கு அனுமதி அளித்தார் எல்லோருக்கும் தாங்கள் விரும்பியபடியே தங்கள் கனவு நனவாவதை காணும் பாக்கியம் கிட்டுவதில்லை இரண்டு மாதங்கள் கடந்தன அந்த காட்சி பெட்டியின் காரணமாக நிறைய வாடிக்கையாளர்கள் கடைக்கு வந்தனர் தன்னுடைய கணக்கீடுபடி இன்னும் ஆறு மாதங்களில் ஸ்பெயினுக்கு திரும்பி முதலில் அறுபது ஆடுகளையும் அதற்கு பிறகு இன்னும் அறுபது ஆடுகளையும் வாங்க முடியும் என்று சந்தியாகோ அனுமானித்தான் ஒரு வருடத்தில் மந்தைகளை இரண்டு மடங்காக்கி விடலாம் அத்தோடு அரேபியர்களுடனும் வியாபாரம் செய்யலாம் ஏனென்றால் அவனால் தற்போது அவர்களது விசித்திரமான மொழியை பேச முடியும் சந்தையில் அந்த துரதிர்ஷ்டவசமான காலையிலிருந்து இன்று வரை அவன் அந்த யூரீம் மற்றும் தம்மீம் கற்களை பயன்படுத்தவில்லை ஏனென்றால் இப்பொழுது அந்த வியாபாரிக்கு மெக்காவை போலவே அவனுக்கும் எகிப்தும் ஒரு தூரத்து கனவாகவே இருந்தது எனினும் அவன் தனது வேலையைப் பற்றி மகிழ்ச்சியை அடைந்தான் மீண்டும் டரிஃபா நகரில் வெற்றியாளனாக காலடி எடுத்து வைக்கும் அந்த நாளை பற்றி எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தான் உனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்று அந்த அரசன் சொல்லியிருந்தார் அவனுக்கு தனக்கு இப்போது என்ன வேண்டும் என்று நன்றாக தெரிந்திருந்தது அவன் அதை அடைவதற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறான் சில ஒரு அந்நிய தேசத்தில் கழுவனிடம் அகப்பட்டு அனைத்தையும் இழந்து உழைத்து தனது மந்தைகளை இரட்டிப்பாக்கிக் கொள்வதுதான் உண்மையிலேயே அந்த பொக்கிஷமாக இருக்கலாம் என்று அவன் நினைத்தான் அவன் தன்னை பற்றி பெருமை கொண்டான் பழுங்கு பொருட்கள் வியாபாரம் வார்த்தைகள் இல்லாத மொழி சகுனங்கள் என பலவற்றை அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான் ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் மலை உச்சியில் இருக்கும் அந்த கடை பகுதியில் ஏதேனும் குடிப்பதற்கு ஒரு நல்ல இடம் இல்லை என்று முறையிட்டுக் கொண்டிருந்ததை கேட்டான் சகுனங்களை கண்டுகொள்வதில் கை தேர்ந்திருந்த சந்தியாகு தனது கடை உரிமையாளரிடம் சொன்னான் இந்த மலை ஏறி வர்றவங்களுக்கு நாம தேநீர் விற்கலாம் தேநீர் விற்கிறதுக்கு இங்கு நிறைய கடை இருக்கு வியாபாரி பதில் சொன்னார் நாம மத்தவங்க போல இல்லாம தேநீரை பழிங்கு குவளைகள்ல கொடுப்போம் அவங்க அதை ரசிச்சு குடிப்பாங்க பிறகு அந்த குவளைகளையும் பணம் கொடுத்து வாங்குவாங்க அழகுதான் மனிதர்களை சுண்டி இழுக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வியாபாரி பதில் சொல்லவில்லை ஆனால் அன்று மாலை தனது பிரார்த்தனைக்கு பின் கடையை மூடிவிட்டு அவர் அவனை தன்னோடு ஹூக்கா புகைப்பதற்கு அழைத்தார் அது அந்த அராபியர்கள் புகைக்கும் நீண்ட விசித்திரமான குழாய் உண்மையிலேயே உனக்கு என்ன வேணும் அந்த முதிய வியாபாரி கேட்டார் நான் தான் சொன்னேனே எனக்கு திரும்பவும் ஆடுகள் வாங்கணும் அதுக்குதான் நான் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் சில புதிய நிலக்கரி துண்டுகளை ஊக்காவில் போட்டுவிட்டு புகையை ஆழமாக இழுத்தார் பிறகு சொன்னார் நான் இந்த கடையை முப்பது வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன் பழங்குல்ல எது நல்லது எது கெட்டது அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே எனக்கு தெரியும் அவற்றோட பரிமாணங்கள் அவை எப்படி பயன்படும் என்று எல்லாம் எனக்கு தெரியும் என் வாழ்க்கை ஒரே மாதிரி போய்க்கிட்டு இருக்கு இப்ப நம்ம தேநீர் விக்க தொடங்கினா நம்முடைய கடையை விரிவாக்க வேண்டி இருக்கும் அப்போ என்னோட வாழ்க்கை முறையையும் நான் மாற்ற வேண்டியிருக்கும் அது நல்லது தானே சந்தியாகு கேட்டான் எனக்கு இந்த வாழ்க்கை பழகி போயிருச்சு நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்னோட மற்ற நண்பர்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு போய்விட நான் மட்டும் இதே இடத்துல இருந்து என்னோட நேரத்தை வீணாக்கி விட்டதை பற்றி நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அவங்கள சிலர் நொடித்து போயிட்டாங்க இன்னும் சிலர் முன்பு இருந்ததை விட நல்லா வந்துட்டாங்க அது எனக்கு ரொம்ப மனசோர்வ கொடுத்துச்சு ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அது அவ்வளவு மோசம் இல்லைன்னு தோணுது இந்த கடை இதே அளவுல தான் இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சிருக்கேன் போல நான் எதையுமே மாற்ற விரும்பல ஏன்னா எனக்கு மாற்றங்களை கையாள தெரியாது நான் இருக்கும் வழியிலேயே இருந்து பழகிட்டேன் முதியவர் தொடர்ந்தார் நீ வந்தது எனக்கு ஒரு பெரிய கொடுப்புன நான் இதுக்கு முன்பு காணாத ஒண்ணு இன்னைக்கு புரிஞ்சுக்கிறேன் அலட்சியப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் சாபமாகிறது நான் வாழ்க்கையில வேற எதுக்கும் ஆசைப்படல நான் இதுவரை எண்ணி பார்க்காத செல்வத்தையும் காணாத எல்லைகளையும் காண்பதற்கும் என்ன நீ கட்டாயப்படுத்துற இப்ப என்னால் அதை உணர முடியுது என்னால் அடையக்கூடிய மகத்தான சாத்தியக்கூறுகளை என்னால பார்க்க முடியறதுனால நீ வந்ததுக்கு முன்ன இருந்ததை விட என்னை பற்றி மோசமா நான் உணர்றேன் நல்ல வேலை அந்த டெரிஃபா நகரில் இருந்த பேக்கரிக்காரரிடம் நான் எதையுமே சொல்லல சந்தியாகு தனக்குள் எண்ணிக்கொண்டான் அவர்கள் தொடர்ந்து புகைத்து கொண்டிருந்தார்கள் சூரியன் மறைய தொடங்கியது அவர்கள் இருவரும் அரேபிய மொழியில் உரையாடி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மொழியில் உரையாட முடிந்ததையிட்டு சந்தியாகு பெருமிதம் கொண்டான் ஒரு காலத்தில் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் தனது ஆடுகளால் கற்றுத்தர முடியும் என்று அவன் எண்ணியிருந்தான் ஆனால் அவற்றால் அவனுக்கு அரேபிய மொழியை கற்றுத்தந்திருக்க முடியாது அது மட்டுமல்ல இன்னும் பலவற்றையும் ஆடுகளால் எனக்கு கற்றுத்தந்திருக்க முடியாது சந்தியாகு அந்த வியாபாரியை பார்த்தவாறு நினைத்துக் கொண்டான் அவற்றுக்கு தேவையானதெல்லாம் உணவும் தண்ணீரும் மாத்திரமே எனக்கு எதுவுமே கற்றுத்தரலையோ ஆனா நான் தான் அவற்றிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அந்த வியாபாரி இறுதியாக சொன்னார் அர்த்தம் என்ன சந்தியாகு கேட்டான் அதை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நீ ஒரு அரேபியனை பிறந்திருக்கணும் உங்க பாஷையில சொல்லணும்னா அது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அவர் ஹூக்காவில் மேலும் சில கரித்துண்டுகளை திணித்தவாறு அவன் விருப்பப்படி பழுங்கு குவளைகளில் தேநீர் விற்கலாம் என்று சொன்னார் சில வேளைகளில் நதியின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது அந்த மலைப்பாங்கான பாதையில் ஏறி வரும் வாடிக்கையாளர்கள் மழை உச்சியை அடைந்ததும் மிகவும் களைத்து போயிருந்தார்கள் அங்கு ஒரு பழுங்கு பொருட்கள் விற்கும் கடையில் புதினா தேநீர் விற்பதை கண்டு அங்கு தேநீர் அருந்த சென்றார்கள் அங்கு தேநீர் பழுங்கு குவளைகளில் பரிமாறப்பட்டது ஆஹா என் மனைவி இதை பத்தி நினைச்சு கூட பார்க்கலையே என்று ஒரு வாடிக்கையாளர் சில பழங்கு கோளைகளை வாங்கினார் அவர் அன்று தனது வீட்டில் சில விருந்தினர்களுக்கு இரவு உணவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அவர்கள் நிச்சயம் அந்த பழங்கு கோவளைகளால் ஈர்க்கப்படுவார்கள் இன்னும் சிலர் பழங்கு குவளைகள் தேநீரின் வாசனையை தக்க வைத்துக் கொள்வதால் அவற்றில் பரிமாறும் போது தேநீர் சுவையாக இருப்பதாக கூறினார்கள் இன்னும் ஒருவர் கீழத்தைய நாடுகளில் பழங்கு குவளைகளில் தேநீர் அருந்துவது ஒரு மரபு என்றும் அதற்கு காரணம் அதில் ஒருவித மந்திர சக்தி இருப்பதாகவும் சொன்னார் சில நாட்களிலேயே ஒரு பழைய பளிங்கு கடையில் புதுவிதமான வியாபாரம் நடப்பதாக கேள்விப்பட்ட நிறைய பேர் மலையேறி அந்த கடைக்கு படையெடுக்க தொடங்கினார்கள் அவர்களைப் போலவே பளிங்கு கோள்களில் தேநீர் பரிமாறும் இன்னும் சில கடைகளும் தோன்றின ஆனால் மலை உச்சியில் இந்த கடை மாத்திரமே இருந்தது வேறு வழியின்றி அந்த வியாபாரி மேலும் இருவரை கடையில் வேலைக்கு அமர்த்தினார் பெருமளவில் தேயிலையையும் பளிங்கு பொருட்களையும் இறக்குமதி செய்தார் அந்த கடை வாடிக்கையாளர்களால் நிறைந்து வழிந்தது வியாபாரம் அமோகமாக நடைபெற்றது இப்படியாக மாதங்கள் கடந்தன ஒரு நாள் சந்தியாகு ஒரு முடிவு சந்தியாகு எடுத்த முடிவு என்ன அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த காணொலி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா